வணக்கம் பிஹைண்ட் மீன்ஸ் வியூவர்ஸ். நீங்கள் எல்லாருமே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு படம் பண்ணையாரும் பதினையும் சீக்கிரமே தியேட்டர்ஸில் வரப்போகுது. அண்ட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்க பாலா நம்மளோட இருக்கார். இந்த படத்தை பற்றின அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து நான் பீடைன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதாவது நான் தான் படத்தில் காமெடியன். அதாவது விஜய் சேதுபதி வந்து முருகேசன்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் தான் வந்து பத்மினி காரோட டிரைவர், நான் வந்து காரோட கிளீனர். அதுக்கப்புறம் வந்து பண்ணையாரோட வீட்டிலே இருந்துக்கிட்டு அங்கே சாணி எழுறது, ஆடு மாடை குளிப்பாட்டுறது, அந்த மாதிரி பண்ணையாரோட வீட்டில் எல்லா வேலையும் நம்ம தான் ஆளினார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தது விஜய் சாரோட ஒர்க் பண்ணுறது? அவர் எவ்வளோ ஒரு நல்ல ஆக்டர்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது வந்து உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா அவர் வந்து விஜய் சேதுபதி அண்ணன் வந்து அவரோட கேரக்டருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாரோட கேரக்டர் மேலேயும் ரொம்ப கேர் எடுத்துக்குவார். எனக்கெல்லாம் நிறைய விஷயம் எடுத்து கொடுத்துருக்காரு. பாலா இதை பண்ணிக்கோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு நிறைய விஷயம் எடுத்து கொடுத்துருக்காரு. அது சும்மா எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஏன் அதை ஏன் அந்த இடத்துல நான் அதை சொல்லணும் அதை செய்யணும்னு உனக்கு சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தருவார். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு தான் அதை நம்ம பண்ண சொல்லுவார். அவர் சொன்னோடனே நீ செய்யணும் அப்படிலாம் சொல்ல மாட்டார். ரொம்ப நல்ல டெஃபினேஷன் கொடுத்துட்டு இதை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் யூஸ் பண்ணோம். அது எல்லாமே படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. அவரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பேக் போன். ஸோ சார், விஜய் சார் வந்து சீரியஸ் சீன்ஸாக இருக்கட்டும் இல்லை காமிக் டைமிங்கும் அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் அவரோட படங்கள்லாம் பார்த்தா அவரோட காமிக் டைமிங் டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவரோட அந்த காமிக் போர்ஷன்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? அதாவது படத்தில் நான் வந்து காமெடி நான் நடிச்சிருந்தாலும் நிறைய விஷயம் ஹியூமர் வந்து அவர் தான் வந்து இதை யூஸ் பண்ண அதை யூஸ் பண்ண நிறைய விஷயம் அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஏன்னா நமக்கே தெரியும் அவர் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு ஆனால் சூதுக்கவும் இது எல்லாத்திலையுமே வந்து ரொம்ப நல்லா ஹியூமர் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி வந்து பனையாக பார்த்தீங்க நிறைய விஷயம் வந்து ஹியூமர் பார்ட்டுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கடா பாலா அதை யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜெயபிரகாஷ் சார் இருக்கார் இல்லையா, அவர் தான் பத்மினிக்காரோட ஓனர், அவர் பண்ணையாரா அவர் தான் வர்றார். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீனில் இருக்கும்போது அவங்களோட அந்த ஃப்ரேமில் நடிக்கும் போது நீங்கள் எப்போ நர்வஸாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அதான் சொல்கிறேன், நர்வஸாக ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா முன்னாடியே வந்து ரொம்ப நல்லா பழகிட்டார் விஜய் சேதுபதி அண்ணனும் சரி ஜேபி சாரும் சரி. ஜேபி சாராக நம்ம பார்க்குறதுக்கு வந்து அந்த பண்ணையாரோட கெட்டப் அவர் மாறிட்டார்னாவே காலையில் வருவார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த வேட்டி சட்டையை கட்டிட்டு அப்புறம் தலைக்கெலாம் வந்து டை அடித்த பின்னாடி அந்த வெள்ளை வெள்ளை முடி போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நம்ம அப்பா மாதிரியே இருக்கும். பழகிறது அப்படி தான் பழகுவார். ரொம்ப நம்ம ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க விஜய் சேதுபதி அண்ணன். அப்படி தான் நம்ம எது பண்ணாலும் நமக்கு எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை சொல்லு இதை சொல்லுன்னு போது அப்போ நர்வஸ் ஆக அவசியமே இல்லை. ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். பண்ணையா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 60-65 நாள் போச்சு ஷூட்டிங்கு. எனக்குமே ஒரு 60 நாள் ஒர்க் இருந்துச்சு. எல்லா நாளுமே ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம், யாருமே நர்வஸ் ஆகலை. ஸோ படத்தில் லொக்கேஷன்ஸ்லாம் எந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் எடுத்தீங்க அண்ட் எப்படி இருந்தது அந்த லொக்கேஷனை ஷூட் பண்ணும்போது? லொக்கேஷன் தான் ரொம்ப அருமையான லொக்கேஷன்ஸுங்க. மதுரைக்கு பக்கத்தில் வந்து அழகர் கோயில், எல்லாருக்குமே தெரியும் மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் அது. அழகர் கோயிலுக்கு பக்கத்தில் பின்னாடி வல்லாளப்பட்டி அப்புறம் சண்மநாதபுரம்ன்ற ஒரு ஊர் தான் ரொம்ப மெயினான ஊர். அந்த ஊரில் தான் வந்து டோட்டல் கதையும் நடக்கிற மாதிரி அந்த ஊர். அப்புறம் வந்து அது பக்கத்தில் வந்து பங்களாமேடுன்னு ஒரு இடம் இருக்கும், பேர் தான் பங்களாமேடு, ஆனால் பயங்கரமான பட்டிக்காடு, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஊருக்காரங்களாம் வந்து பத்மினி மேலே வந்து அவ்வளோ ஒரு இதை அன்பாயிட்டாங்க. இந்த கார் உண்மையிலே இந்த படத்தில் வந்து ஒரு ஃபீல் இருக்கும், ஐயோ கார் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு. அதே மாதிரியே நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது எங்களை நினச்சி எல்லாம் அந்த ஊருக்காங்க எல்லாமே ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி லொக்கேஷன் ரொம்ப சூப்பரான லொக்கேஷன். எல்லாமே வந்து டைரக்டர் ரொம்ப பர்சனலாக ரொம்ப டைரக்டர் டைரக்டரோட டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ் கேமராமேன் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு தேடி
ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு மாசம் தேடினாங்க லொகேஷன் ஒன்று. லொகேஷன் தான் பெரிய ஒரு ப்ராசஸ் ஆச்சு படத்துல. ஸோ இந்த படம் ஷார்ட் ஃபிலிமாக இருந்தப்போ நீங்கள் தான் அந்த டிரைவரோட ரோல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருந்தது? அதான் பண்ணையார் பற்றி ஷார்ட் ஃபிலிம் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் அதில் நான் தான் விஜய் சேதுபதியோட கேரக்டர் வந்து முருகேசன் நான் ஷார்ட் ஃபிலிமில் பண்ணியிருப்பேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் யார் பற்றியே சொல்லிட்டீங்க விஜய் சேதுபதி அண்ணன் வந்து எந்த அளவுக்கு நடிப்பாங்கன்னு. நாங்கள் எல்லாருமே விஜய் சேதுபதியோட பயங்கரமான ஃபேன்ஸ். பண்ணையார் பத்மினியம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கும்போது பீஸா படம் ரிலீஸ் ஆகுது. பண்ணையார் பத்மினியமோட ஸ்கிரிப்ட் வந்து அதாவது ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பீஸா படம் ரிலீஸ் ஆகுது. பீஸா பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே பயங்கர ஃபேன்ஸ் ஆகிட்டோம் விஜய் சேதுபதி அண்ணனுக்கு. அப்புறம் வந்து இந்த கேரக்டருக்குள்ளே அவர் வந்த பின்னாடி முருகேசன் கேரக்டருக்குள்ள ஃபியூச்சர் ஃபிலிம் வந்த பின்னாடி நான் பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப பல மடங்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. முருகேசனாக வாழ்ந்திருக்காரு, சான்ஸே இல்லை. எனக்கும் கூட இந்த வண்டியில் ரொம்ப தூரம் போகணும்னு ஆசை. இதுக்கு தான் நான் பேச சொன்னேன், வந்தமா மூடிக்கிடு வண்டியை ஓட்டலாமா போனமா. ஸோ நீங்கள் வந்து அந்த கேரக்டரை முன்னாடி நடிச்சிருக்கீங்க, ஸோ விஜய் அண்ணாக்கு வந்து நீங்கள் ஏதாவது டிப்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்களா? ஐயோ விஜய் அண்ணனுக்கு வந்து நம்ம வந்து டிப்ஸ் கொடுக்குறதா? அதெல்லாம் சான்ஸே இல்லை. அண்ணன் தான் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்தாரு, எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. கூட நடிக்கிற மற்ற ஆர்டிஸ்டுக்கெலாம் விஜய் சேதுபதி அண்ணன் தான் நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம போய் அவருக்கு என்ன டிப்ஸ் கொடுக்குறது? அவர் தான் நமக்கு டிப்ஸ் சொல்லி கொடுத்தார். ஸோ உங்கள் டேரக்டர் பற்றி சொல்லுங்கள், அவரோட ஒர்க் பண்ணுது ஷார்ட் ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணிங்க, இப்போ ஃபியூச்சர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். டைரக்டர் அருண்குமாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்லேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, இப்போ ஃபியூச்சர் ஃபிலிம்லேயும் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் டைரக்டர் அருண்குமார், அப்புறம் கேமராமேன் கோகுல் பினாய், மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன், நாங்கள் அப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ் விக்கி விஜய்னு அவங்க எல்லாருமே நாங்கள் அந்த நாளையக்குனர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இருந்தே நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாகவே நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அப்போருந்தே ட்ராவல் பண்ணி வரோம். அதனால் வந்து அருண் வந்து எனக்கு ரொம்ப நண்பன். ஸ்பாட்லேயே வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நட்பாக தான் இருப்பாப்ல. நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கூட, நம்ம ஸ்பாட்டில் ரொம்ப வாயடிச்சிக்கிட்டே இருப்போம், ஏதாவது தப்பு பண்ணால் கூட கோவப்படுவாப்புல. ஆனால் கோவத்தை கூட நண்பாக பண்ணாரா இது பண்ணாரான்னு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாப்புல. என்னோட கேட்டு நல்லா வந்திருக்குன்னா அருண்குமார் தான் காரணம், அவர் ரொம்ப நன்றி. ஸோ விஜய் சேதுபதியோட இந்த சக்ஸஸ் காரணம் வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சு அந்த மாதிரி பேர் கிடச்சதுதான். ஸோ நீங்களும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சு இப்போ வந்திருக்கீங்க, ஸோ ஆல் தி பெஸ்ட் அதுக்காக. நீங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டாராக வரணும்னு வாழ்த்திக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் எங்கள்கிட்ட பேசினதுக்கு. ஆல் தி பெஸ்ட் சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றி.